தமிழ் வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனமாகிய UNRWA காசாவில் முக்கிய பணியாற்றியது. அதற்கான உதவிகளை நிறுத்துவோம் என்று அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் கூறி இருப்பதானது சர்வதேச அரங்கில் சூடு பிடித்திருக்கின்றது. ஈட்டி போல பாய்ந்து வருகின்றன நாலாபுறமும் கேள்வி கணைகள். மேற்கு நாடுகள் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றன. UNRWA-யில் இருந்த 12 பணியாளர் ஹமாஸ் அமைப்புடன் இணைந்து அக்டோபர் 7 தாக்குதலில் தொடர்பு பட்டார்கள் என்கின்ற சந்தேகம் நிலவுகின்ற நிலையில் இந்த உதவிகளை நிறுத்துவதாக அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா சொன்னதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எதற்காக வந்தது? போர்க்குற்ற நீதிமன்றில் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து இஸ்ரேல் மனித படுகொலைகளை செய்கின்றது என்பதை ஆய்வு செய்யலாம் என்று போர்க்குற்ற நீதிமன்று போட்ட மாபெரும் அணுகுண்டு வெடிப்பின் பின்னதாக இஸ்ரேலை திருப்திப்படுத்துவதற்காக இந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள். இது இஸ்ரேலுக்கான ஆதரவு குரல் மட்டுமே அல்லாமல் இது உண்மையான குரல் அல்ல என்பதுதான் செய்திகள் தருகின்ற சாராம்சமாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம், இது ஓர் இழிந்த செயல் என்று கூறி 12 என்று கூறுகின்றீர்கள். அதில் 3 காணவில்லை, 1 இறந்துவிட்டார், 2 எங்கே என்று தெரியவில்லை, 9 தான் இருக்கின்றார்கள், அவர்களை பணியில் இருந்து நீக்கியாகிவிட்டது, அவர்கள் மீது போர்க்குற்ற நடவடிக்கை நீதிமன்றில் எடுக்கப்பட இருக்கின்றது, இந்த விவகாரத்தில் அனைத்து விவகாரங்களையும் சீர் செய்திருக்கின்றோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். உதவிகளை நிறுத்துவது தவறு 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 என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உலக நாடுகளுக்கு. UNRWA என்பது மிகப்பெரிய நிறுவனம். அதற்கு அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் உதவி செய்யாமல் நிறுத்தினால் அது முற்றாக கொலாப்ஸ் நிலையை அடையும் என்று கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜாக்கப்சன் மிக துணிகரமான கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார். அது சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய அளவில் இலவம் பஞ்சாய் வெடித்து பறந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது, இப்படி மேற்கு நாடுகள் செய்வது வளமைக்கு மாறான செயல். இதற்கு முன்னர் இவ்வாறான செயல்களை அவர்கள் செய்யவில்லை, இதற்கு மட்டும் ஏன் செய்தார்கள் என்பது அவருடைய கேள்வி. இரண்டாவது, நாடுகள் இஸ்ரேலுக்கு விசுவாசம் தான், ஆனால் இந்த விசுவாசம் ஓவரான விசுவாசமாக இருக்கின்றது. இப்படி விசுவாசம் காட்டக்கூடாது என்று அவர் கூறுகின்றார். ஏன் என்பதற்கு அவர் கூறுகின்ற காரணத்தில் முக்கியமானது, வெறும் 12 ஹமாசுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள், ஆனால் இறந்து போயிருக்கும் பாலஸ்தீனர்களினுடைய எண்ணிக்கை 26,000 கடந்துவிட்டது. இதில் பெண்களும் சிறு பிள்ளைகளும் 18,000 வரை இருக்கின்றார்கள். இவர்களை ஹமாஸ் அமைப்பா கொலை செய்தது? இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் தரப்போகின்றீர்கள் என்று அவர் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியாவை பார்த்து கேட்கின்றார். அப்படி இருக்க 26,000 இறந்த நிலையில் ஏதிலிகளாக நிற்கின்ற மக்களை இப்படி நீங்கள் பொட்டென கைவிடலாமா? இது மனச்சாட்சிப்படி சரியா? நீங்கள் செய்திருப்பது தடையாக இருந்தால் அல்லது நிறுத்தமாக இருந்தால் இதுவரை வழங்கிய உதவி ஏதிலிகளுக்கு விசுவாசமாக வழங்கிய உதவிதானா என்பதை சிந்திக்க வேண்டி இருக்கின்றது அல்லவா? இயலாதவர்களுக்கு உதவி வழங்குகின்ற பொழுது நாம் மனப்பூர்வமாக அல்லவா வழங்கி இருக்க வேண்டும்? இது அந்த மனப்பூர்வமான உதவிகளை இஸ்ரேலுக்கு விசுவாசம் காட்டுவதற்காக நிறுத்த முடியுமா என்பது அவருடைய கேள்வியினுடைய மைய கருவாக மறைந்திருக்கின்றது. இதை நிறுத்த வேண்டும் என டென்மார்க் உட்பட பல நாடுகளில் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் கூறுகின்றார்கள். இவர்கள் எதற்காக கூறுகின்றார்கள்? உள்நாட்டில் அரசியல் செல்வாக்கு இல்லை, இந்த விவகாரத்தை வைத்து தங்களுடைய அரசியல் செல்வாக்கையும் வாக்கு வங்கியையும் பெருக்குவதற்கு உள்ளூர் அரசியல் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்களே அல்லாமல் இவர்களுக்கு பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் நடைபெறுவது என்ன என்பது சரியாக தெரியாது. அது பற்றிய அக்கறை இருந்திருந்தால் இதற்கு முன்னரே அவர்கள் மிகப்பெரிய அளவில் பேசியிருக்க வேண்டும். இப்பொழுது மட்டும் எதற்காக பேசுகின்றார்கள் என்றால் இதை அரசியல் ஆக்குகின்றார்கள். எனவே இது தவறு என்று கூறுகின்றார். இது போலத்தான் அனைத்து நாடுகளிலும் உதவியை நிறுத்துங்கள் என்று கொக்கரிப்பவர்களுக்கு அரசியல் செல்வாக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்ற பொருள்பட அவருடைய கருத்து சுற்றி விடப்படுகின்றது. UNRWA-இல் 13,000 வேலை செய்கின்ற
இருக்கின்றார்கள். இதில் வெறும் 12 பேர் தான் ஒழுங்கில்லாமல் நடந்திருக்கின்றார்கள் என்றால், இந்த 12 பேரும் ஹமாஸின் வலையில் விழாமல் இருப்பதற்கு இவர்களையே கண்காணித்துக் கொண்டு பின்னும் பின்னும் விளக்கு பிடித்துக் கொண்டு திரிவதுதானா UNRWA-னுடைய வேலை? அவர்களே குண்டு வீச்சிற்கு உள்ளே உயிர்களை பணியம் வைத்து அந்த இடத்தில் பணியாற்றி கொண்டு இருக்க 12 பேர் என்ன காரணமோ தெரியவில்லை நிலை தடுமாறினார்கள் என்றால், அது பெரிய குற்றமல்ல. 13,000 பேரில் 12 பேர் என்ற எண்ணிக்கை எதுவுமே கிடையாது. காலில் ஏற்பட்ட ஒரு சிறிய புண்ணுக்காக தலையே வெட்டி எறிய வேண்டிய தேவை என்ன என்பது அந்த கேள்வியினுடைய மைய பொருளாக இருக்கின்றது. 13,000 பேரை கொண்ட பணியாளர்களுக்கு உள்ளே ஹமாஸ் நுழைந்து 12 பேரை பிடிப்பது மிக இலகுவான வேலையாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. மேலும் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள் நுழைந்து 1,200 பேரை கொலை செய்த பொழுது அவர்களை வடிகட்டி பிடிக்க முடியாமல் போன இஸ்ரேலும் அவர்களுடைய நண்பர்களும் 12 பேரை வடிகட்ட முடியவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபையில் குற்றம் சாட்டுவது எப்படி என்ற எண்ணத்தை அவருடைய கேள்விகள் ஏற்படுத்துகின்றது. மேலும் இப்போது இந்த 12 பேருக்காக இந்த அமைப்பே ஒரு முழு பயங்கரவாத அமைப்பு என்பது போன்ற வடிவத்தை கொடுப்பது தவறானது. அப்படியானால் இதற்கு முன்னர் சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் சரியான முறையில் பணியாற்றி இருக்கின்றதா என்று பார்த்தால், அவர்களில் இது போன்ற தவறுகள் ஏராளம் இருந்திருக்கின்றது. அந்த நேரங்களில் எல்லாம் எதற்காக நீங்கள் உதவியை நிறுத்தவில்லை என்று கேட்கின்றார். ஆனால் தொண்டு நிறுவனங்கள் செய்த தவறுகளை அவர் குறிப்பிடவில்லை. கெய்ட்டி நாட்டில் சென்ற செஞ்சிலுவை சங்கம் அங்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டது செஞ்சிலுவை பணத்தில் என்பது பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனினால் கடும் கோபத்துடன் விமர்சிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுனாமி காலத்தில் வழங்கப்பட்ட பணம் செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் சரியான முறையில் பாவிக்கவில்லை என்ற விமர்சனங்கள் வந்தது இரண்டாவது. இப்படி பல குற்றச்சாட்டுகள் தொண்டு நிறுவனங்கள் மீது இருக்கின்றது. தொண்டு நிறுவனங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளையும் அதன் பெயரில் உளவு பிரிவுகள் சென்றதாக இருந்த குற்றச்சாட்டுகளையும் இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவற்றுக்கெல்லாம் எதுவும் செய்யாத சர்வதேச சமுதாயம் இந்த 12 பேருக்காக இந்த பெரிய தண்டனையை வழங்கினால் அங்கிருக்கும் ஏதிலிகளுக்கு உதவி செய்வது யார்? மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஓர் எண்ணம் உங்களுக்கு இல்லையா என்று அவர் கேட்கின்றார். மேலும் டென்மார்க்கில் ஏற்பட்டிருக்கின்ற எதிர்ப்பை பற்றி கேட்கின்ற பொழுது டென்மார்க்கினுடைய போலீஸ் பிரிவை எடுத்துக்கொண்டால் அதிலும் கூட பல குற்றச் செயல்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த குற்றச் செயல்களை போலீசார் இணைத்து தண்டனை பெற்றிருக்கின்றார்கள். அதற்காக போலீஸ் பிரிவிற்கே பணத்தை வழங்க மாட்டோம் என்று நாடு கூற முடியுமா? இது போலீஸ் பிரிவு இல்லாவிட்டால் நாட்டை கொண்டு நடத்தத்தான் முடியுமா? அதுபோலத்தான் இதுவும் என்று அவர் கூறுகின்றார். இந்த உதவிகளை நிறுத்திய நாடுகள் மறுபடியும் வரும் என்று கூற முடியாது. மறுபடியும் வருவார்களாக இருந்தால் முன்னர் செய்தது தவறு என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டது போல ஆகிவிடும் என்பதனால் வேறு வழிகளினால் அவர்கள் சுற்றி வரலாம். எனவே ஐநாவிற்கு இது பெரும் பிரச்சனையாக மாறும். உதவி செய்வதற்கு நாடுகள் இல்லாவிட்டால் உதவி ஸ்தாபனங்களை நடத்த முடியாது. அதேவேளை இப்படி கூறுவதனால் ஹமாஸ் அமைப்பிற்கு சென்றது சரி என்று அல்ல. ஐக்கிய நாடுகள் சபை வருங்காலங்களில் கடுமையான கண்காணிப்புகளை செய்ய வேண்டும், பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு கொள்வதற்கு விடக்கூடாது என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொள்கின்றார். இப்போது உதவுவதா இல்லையா என்ற நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடாவின் பக்கம் செல்வதா இல்லை தனியா செல்வதா என்று யோசிக்கின்ற நிலை வரப்போகின்றது. அந்த இடத்தில் பலம் பொருந்திய அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளின் பக்கமாக குளிர்காய்ந்து கொள்வதற்குத்தான் நாடுகள் விரும்புமே அல்லாமல் அவர்களுடைய படலையை தட்டி அண்ணே பாருங்கள் நாங்களும் உங்களைப் போல செய்துவிட்டோம் என்று போலி விசுவாசம் காட்டினாலும் காட்டக்கூடும். இவைகள் எல்லாம் வரக்கூடிய சம்பவங்களை. எனவேதான் இந்த விவகாரம் சிக்கலாக இருக்கின்றது. மேற்கு நாடுகள் அளவுக்கு மீறிய இஸ்ரேல் விசுவாசத்திற்குள் சென்று விட்டன என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கு காரணத்தை அவர் கூறவில்லை. ஆனால் போர்க்குற்ற நீதிமன்றனுடைய தீர்ப்பு இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்பதையும் நம்மால் எளிதாக உய்த்துணர முடிகின்றது. மேலும் உள்ளக அரசியல் செல்வாக்கை வளர்ப்பதற்கு இது போன்ற ஏதிலிகளை பகடைக்காயாய் வைக்க கூடாது என்ற அவருடைய கருத்தும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. இதுதான் இந்த UNRWA தொடர்பாக கடந்த 24 மணி நேரங்களில் வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.